அதனால யாராரு எந்தெந்த வித்தியில இன்னும் சம்பளம் வாங்க வராம இருக்காளோ, சம்பளத்துக்கு போகாம அவ இருக்கிற இடத்துல இப்ப பஞ்சாங்கம் கணிக்கிறதுன்னு ஒரு வித்தியா இருக்கு. அதுக்கு எத்தனையோ அஸ்ட்ரானமி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரு பஞ்சாங்கம் இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னும் வரப்போறதுன்னு தெரியணும்னா எத்தனை கணக்கு போட்டாகணும், ஆகாசத்துல முடியான ஒரு கிரகம் கொண்டு கணித்தோம் கணித்தோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுலயும் நம்ம சாஸ்திரத்துல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தெரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கப்புறம் என்னென்ன இப்ப தற்காலத்துல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காளோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவையும் தெரிஞ்சுட்டு இப்ப படிய பண்ண வேண்டிய காரியம் அதுக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி பஞ்சாங்க கணம்னு ஒரு வித்தியா இருக்கு, அது சாமான்யமான வித்தியா இல்லை இது. அதே மாதிரி சித்தாதிகளுடைய நூல்கள்னு இந்த இடக்காட்டு சித்தர், இப்ப போக சித்தர், இப்ப கபிலர், அப்புறம் அநேக சித்தாதிகள் தமிழ்ல நிறைய நூல்கள் எழுதி வச்சிருக்கா. அந்த நூல்கள்ல மூணும் கலந்துருக்கு, ரசவாதமும் இருக்கு, யோகசாஸ்திரமும் இருக்கு, வைத்திய முறையும் இருக்கு, ஞானமும் இருக்கு, இது நாலும் கலந்துருக்கு. இது ஒரு இடத்துலயும் எல்லாம் பரிபாஷைகளா இருக்கு. அது என்னதுன்னு ஒன்னும் சரியா புரிய மாட்டேங்கிறது. அது தெரிஞ்சவா ரொம்ப அபூர்வமா சில பேர் தான் இருக்கா. இப்போ வர 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 ரொம்ப குறைஞ்சு போச்சு, அப்படி ரொம்ப குறைச்சல தான் இருக்கா. இந்த நம்ம சாஸ்திர பிரகாரம் உள்ள இப்ப சங்கீத ரத்னாகராதிகளுடைய சாஸ்திரங்களையும் அதுக்கு ஏற்பட்ட தாள பிரசாரங்கள் அது சாஸ்திர முறையா பழக்கின்று அதுல இருந்து நல்ல கானத்துல நிபுணர்களா இருக்கிறதா பெரிய வித்வானா இருக்கா. இன்னும் சில பேர் அந்த சாஸ்திரத்துடைய தத்துவம் என்னன்னு அது மாத்திரம் தெரிஞ்சுட்டு அப்படி அநேகம் பேர் சில பேர் அப்படி இருக்கா. அந்த இது மாத்திரம் இவாளுக்கு விஷயத்தை தெரிவிக்க முடியாத அப்படி சில பேர் இருக்கா. இந்த மாதிரி இப்ப சில்பசாஸ்திரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஆலயங்களோ ஒரு மலையே குடைஞ்சி குகைகளாக கோவில் கட்டிருக்கா ஈஸ்வரனுக்கு. அது ஒரு பெரிய சில்பசாஸ்திரங்கள் இருக்கு. அந்த மாதிரி சில்பம், நாட்டியம், சங்கீதம், இந்த மாதிரி கணித சாஸ்திரம், அந்த மாதிரி ஜோதிஷ் சாஸ்திரம், இப்படி இருக்க முடியாத அநேக லௌகிக சாஸ்திரங்கள் கணக்குள்ள ஆயுர்வேத சாஸ்திரம் இதெல்லாம் நிறைய இருக்கு பழைய சாஸ்திரங்கள். அதே மாதிரி நியாயசாஸ்திரம், வியாகரண சாஸ்திரம், அதுக்கப்புறம் ஜோதிஷ் சாஸ்திரம், நியாயசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரத்துக்கு பேரு சமஸ்கிருதத்தில் இருக்கிற சாஸ்திரங்கள். அது தவிர தனித்தனியா இருக்க முடியாத வேதங்கள், அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் பரிசிரமப்பட்டவா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கா. அப்படி யாரார் இருக்கிற இந்த வித்தியைகள் எல்லாம் இருக்காளோ அவளுக்கு யாரார் எந்த குலப்பரம்பரையா எந்த வித்தியை ரட்சிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் நம்மால் ஆனது அவ இருக்கிற இடத்துல இருந்து அவ கண்டபடி வெளியில வந்து ஜீவனம் பண்ணிதான் ஆகணும், சம்பளம் வாங்கிதான் ஆகணுங்கிற சிரமம் இல்லாம ராஜாக்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்துல தொடர்மானியமோ வருஷாசனமோ அவளுக்கு ஒரு சபைகள் ஏற்படுத்தியோ சம்பாவனையோ இப்படி இதுதான் சொல்லுமானியம் சம்பாவனை இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கா. அதனால அவாவா இருக்கிற இடத்துல அவ அதை உறுதி பண்ணிட்டு இருந்திருக்கா அந்த சாஸ்திரங்களை. அந்த மாதிரி கொஞ்ச நெஞ்சம் பாக்கி இருக்கிறவாள் நாம் வந்து அவ இருக்கிற இடத்துலயே அவளுக்கு ஒரு சம்மானாதிகளை பண்ணி அவ அங்கேயே இருக்க முடியாத செய்து அவ இருக்கிற இடத்துல ஆறாமே சிஷ்யாள வாழ்றதுல வந்து படிச்சாளானா படிக்கிறவாளுக்கு பாடம் சொல்லணும்ட்டு. இப்போ அந்த மாதிரி ரெண்டு பேர் தினம் நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்களா சாஸ்திரம் வாசிச்சிருக்கீங்கள ஊர்ல தானே பிரயோஜனம் பண்றீங்களா ஆறு வரா அப்படிங்கிறாவா. இப்ப ஆறு வரா இந்த சாஸ்திரத்தை ஆறு சேர்ந்துறா என்னிடத்துல வந்து ஆறு படிக்கிறா அப்படின்னுட்டு அப்படி கேட்கறா. அதனால அதுக்கும் ஆறான்னு போக முடியாது நம்ம செய்யணும். அப்ப பக்தினாலேயே போயிடும். வேற வித்யா பள்ளியோட பாடசாலை வேற ஜீவனம் இல்லாததுனால இப்ப எத்தனை பேர் காலேஜ்லயும் ஹைஸ்கூல்லயும் இருக்காளோ இத்தனை பேரும் சாஸ்திர கேண்டத்துல போய் தான் சாஸ்திரம் முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாள்ல இப்ப இதெல்லாம் வந்துட்டதுனால அதுக்கு ஒத்துரும் போறதுக்கு இடம் இல்லாம இருக்கு. அதனால அவளுக்கு அப்படி யாராலும் போறவாளுக்கு நாம் கொஞ்சம் அனுகூலமும் பண்ணி கொடுத்து இப்படி வித்தியை போய் படிக்கிறவாளுக்கும் ஏதாவது நாம் செய்யறது. அங்க படிப்பு சொல்றவாளுக்கு அவ சொன்னாலும் சொல்ல போனாலும் அவளுக்கு ஆண்டரையும் கொடுத்துட்டே இருக்கிறது அப்படின்னுட்டு இந்த ரெண்டு முறையில ஒவ்வொரு வித்தியக்குமே நமக்கு அநேகமா சமஸ்கிருதத்துலான் இருக்கு முக்காலாசி வித்தியைகள். பாக்கி இந்த சித்தாதிகளுடைய நூல்களும் பாக்கி பக்தி நூல்களும் தமிழ்ல இருக்கு. அதனால சங்க நூல்கள் லிட்ரேச்சரும் இந்த சித்த கிரந்தங்களும் இது ரெண்டு தமிழ்ல கொஞ்சம் பிரதானமா இருக்கு. பாக்கி எல்லாம் இப்போ கணித சாஸ்திரமோ ஜோதிஷ் சாஸ்திரமோ சங்கீத சாஸ்திரமோ நாட்டியசாஸ்திரமோ பாக்கி தர்க்க வியாகரணாதி தர்க்க வியாகரண மீமாம்சிகளான சாஸ்திரங்களோ சாக்கியாதனம் இதெல்லாம் பாக்கி இத்தியாச புராணாதிகளோ இதெல்லாம் சம்ஸ்கிருதம் நிறைய இருக்கு.
தமிழ்லையும் சில இருக்கு. ஆனா பாக்கி தேசங்கள்ல இப்ப தமிழ்ல எவ்வளவு சாஸ்திர கிரந்தங்களோ இந்த சித்த நூல்களோ பாக்கி பிராச்சீன கிரந்தங்களோ இவ்வளவு இருக்கோ, தமிழ் இவ்வளவுக்கோ இவ்வளவு இதர பாஷைகள் கூட இருக்காது. பாக்கி தேசங்களுக்கு சாஸ்திர கிரந்தங்கள் கொஞ்சமாவது தமிழ்ல இருக்க, அது கூட இதர பாஷைகள்ல இருக்காது. நம்ம இந்தியா சம்பந்தப்பட்ட பரியந்தம் இப்போ ஒரு 200 வருஷத்துக்குள்ள வெள்ளக்கார சீமைகள்ல ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒவ்வொரு சாட்சியிலையும் நிறைய விருத்தி பண்ணிருக்கான். அவைகள் எல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்க வேண்டியது. இந்த மாதிரி ரீதியில கொஞ்சம் அநேகமா பொதுவா தானோ அந்த மாதிரி நல்ல பண்டிதால ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் நல்ல பெரிய பண்டிதால ஒரு இடத்துல சேர்ந்து வச்சு ஆறான சந்தேகம் கேட்டனாலும் சரி, அவளுக்கு வேற காரியம் இல்ல போனா கூட ஆறான சந்தேகம் கேட்டுட்டா ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் சந்தேகம் இருந்தாலும் இவாள் நம்ம கேட்டுட்டா தெரியும்னுட்டு அப்படி ஒரு 5-6 பேரை ரட்சிச்சு போஷிச்சு ஒரு இடத்துல அவளும் நாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரியங்களை படிக்கிறவளுக்கும் ஒரு சௌகரியங்களை பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவாளும் அவளுக்கு அவள் பாடம் சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி அந்த இடத்துல அவளுக்கு ஒரு அனுகூலம் பண்ணணும்னு அப்படியே நாம் சில சௌகரியம் பண்ணலாம். இப்படிலாம் இன்னும் கொஞ்சம் ஆலோசிச்சு அது என்னென்ன முறையில பண்ணலாம்னு, இது மாத்திரம் இல்லை ஒரு வழியா சொன்னேன்னா இன்னும் என்னென்ன முறையா பண்ணலாம் அப்படிங்கறத அது எங்கேயான ராஜாங்கத்தினுடைய சௌகரியம் ஏதாவது நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்ல நம்ம சொல்ற முறையில இப்ப தேசாந்தரங்கள்ல ஒரு படிப்பு எடுப்பு இதுகளுக்கெல்லாம் மூல ஏதாவது உபகாரம் பண்றோம்னுட்டு அவளுடைய கல்ச்சரலாக உபகாரம் பண்றோம் இது பண்றோம் அப்படின்னு அந்த மூலதனங்கள்லாம் வச்சிருக்கேன். அதுல இருந்து அதான் நம்ம உபயோகப்படுத்தினாலும் படிச்சுக்கலாம். நம்ம ராஜாங்கள்லயும் அதிகமா அவளுக்கு நம்முடைய உத்தேச காரியங்கள் மனசுக்கு அதிக பிடித்தம் இல்லைன்னு இல்லாம இருந்ததுன்னா அவளையும் நம்ம எதிர்பார்த்து இதான் கொஞ்சம் உபகாரத்தை செய்து கொள்ளலாம். ஒன்றும் வேண்டாம் சொல்ல வேண்டாம், எல்லா விதமான உபகாரமும் நாம் செஞ்சுட்டு முக்கியமான உத்தேசம் இவெல்லாம் போய் ஒரு குரு இடத்துல குரு எங்க இருக்கானோ அந்த இடத்துல போய் கத்துக்க முடியாத ஒரு மார்க்கத்தை கொஞ்சம் நாம் செய்ய முடியாத செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணினா கொஞ்சம் சௌகரியம்னுட்டு